ஒரே மாவு வச்சு இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் பண்ணணும்னா இந்த மணி கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்க, வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். கொழுக்கட்டை மாவு பிசைறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் மட்டும் வறுத்தெடுக்குங்க. கை பொறுக்கிற சூடு வந்தாலே போதுமானது. அதே பேனில் 1.5 கப் தண்ணி சேர்த்து, கொஞ்சமாக உப்பும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து தண்ணி கொதிச்சு வரையில லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் நம்ம இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து பரட்டி எடுத்துட்டீங்கன்னா வேக வச்சு எடுக்கும் போது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை தாளிக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம், பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, நம்ம வச்சிருக்க கொழுக்கட்டை பாதி, அரைச்ச தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் பச்சை வாசனை மாற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.